நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பார்ட்டி முடிஞ்சிடுறது, பார்ட்டி முடிஞ்சு அவங்க 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 வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க வந்து தானின்றவங்க வந்து ஹஸ்பண்ட் சுரீந்தரை தனியாக கூப்பிட்டு அவங்களோட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்க அவரும் போய் வராரு. அப்போது ஃபஸ்ட் எடுத்த உடனே ஐ ஆம் சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன். I'm sorry. मैंने आज सारा दिन बड़ा गलत बिहेव किया. मैंने आपसे अपनी मर्जी से शादी करी है, तो मुझे कोई हक नहीं बनता कि मैं भगवान जी का गुस्सा आप पर निकालूं. मैं आपसे वादा करती हूँ कि मैं एक अच्छी वाइफ बनकर दिखाऊंगी. आप बस थोड़ा धीरज रखिएगा प्लीज. वो क्या है कि मुझे पुरानी तानी को मारकर एक नई तानी बनना है. उसमें कुछ वक्त लगेगा. இப்போ வந்து ஹீரோயின் வந்து பேசுறாங்க. ஹீரோ கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐ ஆம் சாரி, நான் வந்து தப்பு பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐ ஆம் சாரி, மைனே சாரா தின் கல்தி கியா அப்படின்னு சொல்றாங்க. மைனே நான், சாரா தின் நாள் முழுவதும், கல்தி கியா கல்தினா தப்பு, கல்தி கியா அப்படின்னா தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. மைனே ஆப்சே, நான் உங்களுடன், மேரி மர்ஜிசே என்னுடைய விருப்பத்திற்காகவே, ஷாதிக்கு திருமணம் செய்து கொண்டேன், மை ஆப்சே வாதா கர்த்தாகும். ஸோ மை நான், ஆப்சே உங்களிடம் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன், வாதா கர்த்தாகும். கி என்ன, ஆப்சே இன்னி இப்போலிருந்து, அச்சி வைஃப் பன் ஜாவுங்கி, நல்ல வைஃபா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஆப்தோட தீரஜ் ரக்கியே, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆப் நீங்க, தோடா கொஞ்சம், தீரஜ் ரக்கியே அப்படின்னா வெயிட் பண்ணுங்க அப்படின்றது அர்த்தம். முஜே கியா ஹே கி புராணி தானி கோ மர்கர் நயி தானி பனனா. ஸோ முஜே எனக்கு என்னன்னாக்க, முஜே கியா ஹே கி எனக்கு என்னன்னாக்க, முஜே எனக்கு, கியா ஹே கி என்ன அப்படின்னாக்க அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க. புராணே தானிக்கோ பழைய தானியை, மர்க்கர் கொண்டுட்டு, நயி தானி பனனா புது தானியாக மாறணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உஸ்மே குச் வர்த் லகேகா, இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். உஸ்மே இதுக்கு கொஞ்சம், குச் வர்த், வர்த்னா டைம், லகேகா எடுக்கும். I'm sorry. मैंने आज सारा दिन बड़ा गलत बिहेव किया. मैंने आपसे अपनी मर्जी से शादी करी है, तो मुझे कोई हक नहीं बनता कि मैं भगवान जी का गुस्सा आप पर निकालूं. मैं आपसे वादा करती हूँ कि मैं एक अच्छी वाइफ बनकर दिखाऊंगी. आप बस थोड़ा धीरज रखिएगा प्लीज. वो क्या है कि मुझे पुरानी तानी को मारकर एक नई तानी बनना है. उसमें कुछ वक्त लगेगा. एक और बात है, कहने हैं आपसे, मैं आपसे कभी प्यार नहीं कर पाऊंगी. சொல் என்னன்னாக்க, ஆப்சே உங்களோடு கபி நெஹி எப்பவுமே லவ் பண்ண முடியாது, பியார் நெஹி கர் பாவுங்கி லவ் எப்பவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. एक और बात कहनी थी आपसे. मैं आपसे कभी प्यार नहीं कर पाऊंगी. एक और बात है, कहने हैं आपसे, मैं आपसे कभी प्यार नहीं कर पाऊंगी. சொல்றேன் என்னன்னாக்க, ஆப்சே உங்களோடு
कभी नहीं எப்பவுமே லவ் பண்ண முடியாது प्यार नहीं कर पाऊंगी லவ் எப்பவுமே பண்ண முடியாது அப்படினு சொல்றாங்க एक और बात कहनी थी आपसे मैं आपसे कभी प्यार नहीं कर पाऊंगी मुझ पर वो प्यार रह नहीं किसी को देने के लिए एंगिटा मुझ पर एंगिटा वो प्यार अंद लव की रह नहीं இல்ல அப்படினு சொல்றாங்க किसी को देने के लिए யார் கிட்டயும் கொடுக்கிறதுக்கு किसी को யார் கிட்டயும் கொடுப்பதற்கு தேனே கேளியே அப்படினு சொல்றாங்க முஜ்மே வோ பியார் ரஹா ஹி நஹீ கிஸி கோ தேனே கேளியே முஜ் பர் வோ பியார் ரஹ நஹீ கிஸி கோ தேனே கேளியே எங்கிட்ட முஜ் பர் எங்கிட்ட வோ பியார் அந்த லவ் கி ரஹ நஹீ இல்ல அப்படினு சொல்றாங்க किसी को देने के लिए यार किटियों कुड़करतके किसी को यार किटियों कुड़पदरके देने के लिए अब देना सोल रंग मुझ में वो प्यार रहा ही नहीं किसी को देने के लिए मुझे नहीं पता कि आपके लिए जिंदगी भर प्यार के बिना जीना है मुझे नहीं पता है यानक तेरियाद आपके லியே உங்களுக்காக ஜிந்தகி பர் வாழ்க்கை முழுவதும் வாழ்க்கைன்றது ஜிந்தகி ஜிந்தகி பர் பியார் கே பினா லவ் இல்லாம ஜீனா ஹே ஜீனானா வாழ வேண்டியது இருக்கும் ஜீனா ஹேனா வாழ வேண்டியது இருக்கும் मुझे नहीं पता कि आपके लिए जिंदगी भर प्यार के बिना जीना मुमकिन है कि नहीं सो या ये नहीं और अगर नहीं है जबरदस्त पहुंच बना चाहती உங்களுக்கு இது ஓகே இல்லன்னாக்க நான் வந்து பஹஞ்ச் அதாவது விட்டு போகலாம் அப்படினு இருக்கேன் அப்படினு சொல்றாங்க இதுதான் அவங்க சொல்ற வார்த்தை இல்ல என்ன சொல்றாங்க அப்படினு பாக்கும்போது உங்களுக்கு வந்து அவங்க வந்து எனக்கு லவ் பண்ண ஆல்ரெடி நான் ஏற்கனவே லவ் இது பட் வந்து லவ் உங்களை கல்யாணம் விரும்பி தான் கல்யாணம் பண்ணேன் பட் வந்து என்னால் வந்து வைஃபாக தான் இருக்க முடியுமே தவிர்த்து உங்களுக்கு அந்த லவ்வை வந்து என்னால் கொடுக்க முடியாது ஏற்கனவே நான் லவ் என்கிட்ட இப்போதைக்கு எந்த லவ்ன்றது இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க உங்களால் இருக்க முடியுமா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இதுதான் அதோடைய அர்த்தம் तो मैं जबरदस्ती आप पर बोझ नहीं बनना चाहती இந்த இடத்துல நம்ம லவ்னு சொல்றது கணவர் மனைவி கிட்ட இருக்கிற அஃபெக்ட் ஆனி கிட்ட இவர் பதில் சொல்றாரு என்ன பதில் சொல்றாரு அப்படின்னாக்கா பியார் கியா ஹோத்தா தானிஜி அஃபெக்ஷன் இந்த லவ் இதெல்லாம் என்னன்றது எனக்கு என்னன்றது அவர் கேட்குறாரு முஜே நெஹி பத்தா எனக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது முஜே எனக்கு நெஹி பத்தா நெஹி பத்தான்னா தெரியாது முஜே குட் லக் நெஹி எனக்கு லக்ன்றதே கிடையாது கிசி லேடிஸே பியார் ஹோ ஜாத்தா அப்படின்றத அவர் சொல்கிறார்
அதாவது எந்த பொண்ணுக்கிட்டையும் லவ்ன்றது எனக்கு கிடையாது அப்படின்றது அவர் சொல்கிறாரு. ஆக்சுவலி முஜே லேடிஸ்கோ ஜான்தா ஹி நஹி, ஆக்சுவலாக எனக்கு லேடிஸை பற்றி சுத்தமாக தெரியாது. அதுதான் ஆக்சுவலி லேடிஸ்கோ முஜே ஜான்தா ஹி நஹி அப்படின்னு சொல்கிறார். ஜான்தா ஹி அப்படின்னா தெரியவே தெரியாது அப்படின்றது அர்த்தம். ஜான்தா ஹி நஹி அப்படின்னு சொன்னால் தெரியவே தெரியாது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆஜ் ஆப்னே தோஸ்தோ கி சாம்னே ஜோ கியே ஓ ஹி மேரே பியார் ஹே. ஓ, இப்போ என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி நீங்கள் என்ன என் ஃப்ரெண்ட்ஸு முன்னாடி நீங்கள் இது பண்ணீங்களோ அதுவே என்னை பொறுத்த வரைக்கும் லவ் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆஜ், இப்போ இதுக்கான ஹிந்தி அர்த்தத்தை நம்ம சொல்கிறோம். ஆஜ் ஆப்னே, ஆஜ் இன்று, ஆப்னே நீங்கள், தோஸ்தோ கே சாம்னே ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எதிரில், ஜோக்கியே எது செய்தீர்களோ, ஓஹி அதுவே மேரேலியே என்னை பொறுத்தவரை, பியார் ஹ என்கிட்ட நீங்கள் காட்டுற அஃபெக்ஷன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட், இஸ்லியே முஜே ஏ யாத் நஹி அப்படின்னு சொல்கிறார். அதனால் அதை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு இது இருக்காது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போது ஆப் அவங்க தானின்றவங்க சொல்கிறாங்க, ஆப் பகுத் லக்கி ஹ, நீங்கள் ரொம்ப லக்கி. ஏன் லக்கி அப்படின்னு அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆப்கோ கொய் பியார் நெஹி, உங்ககிட்ட காதல் அஃபெக்ஷன் அது எதுவுமே கிடையாது. பியார் சே ஜியாதா தர்த் இஸ் துனியாமே, ஸோ இந்த அஃபெக்ஷன் லவ் இதனால் வந்து ரொம்ப வலி இருக்கும் இந்த உலகத்தில். பியார் சே இந்த லவ் அஃபெக்ஷன்னால் ஜியாதா ரொம்ப தர்த் வலி ஹ இஸ் துனியாமே, இந்த உலகத்தில் ரொம்ப வலி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குச் நஹி ஹோத்தா, அதில் வேறு இந்த மாதிரி ஒரு வலி வேறு எதுவுமே இருக்காது. क्यों हो रहा है आपको? पहली बार देख के आपसे लव जो हो गया था मुझे। अब समझ में आया तानी जी, इप्प एनक पुरिंजी विट्टदु। अब समझ में आया, इप्प एनक पुरिंदु विट्टदु कि दो दिनों से தர்த் க்யோ ஆயா, ரெண்டு நாட்களாக ஏன் இப்படி இருந்தீங்கன்றது எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆப்கோ பெஹலி பார் தெக்டே ஹி, ஆப்கோ உங்களை பெஹலி பார் முதன் முறையாக பார்த்ததும், பியார் ஹோகையா அஃபெக்ஷன் லவ் வந்துருச்சு, குட் நைட்னு சொல்லி முடிக்கிறார். समझ में आया था नहीं जी, मुझे दो दिनों से इतना दर्द क्यों हो रहा है? आपको पहली बार देख के आपसे लव जो हो गया था मुझे।